ஹாய் கியூட்டிஸ் தமிழ் பியூட்டி டிவி பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு ஹார்ட்டி வெல்கம். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம ஃபேஸ் மட்டும் கேர் பண்ணால் பார்த்தாது, கூடவே கை காலையும் ஹைஜீனாக வச்சுக்கணும். கை கால் கேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் பெடிக்யூர் மேனிக்யூர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த லாக்டவுனால் பார்லரும் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ பார்லரில் யூஸ் பண்ணுற மாதிரி அதே மெத்தட் பெடிக்யூர் வந்து வீட்டில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, ப்ரைஸ் ரேஞ்ச் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, வீட்டில் நீங்கள் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் வாங்கினாலே இதை யூஸ் பண்ணுறப்போ பார்லர் கம்பேர் பண்ணுறப்போ இதை நீங்கள் லாங் டியூரேஷனுக்கே யூஸ் பண்ணிட்டு வரலாம். பண்ணுறதுக்கு ஒரு நார்மல் டப் தேவை. நாங்கள் ஏற்கனவே வந்து ரெண்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் பெடிக்யூர் பற்றி. அதில் பார்த்தீங்கன்னா நார்மல் டப் தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் சரி ரோலர் வச்சு ஒரு டப் யூஸ் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இந்த டப் வாங்கினேன். இதுக்கும் நார்மல் டப்புக்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா டப் நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்கும், ஆனால் இது வந்து ஸ்பேஸ் வந்து சேவ் பண்ணுது, ப்ளஸ் ஃபோல்டபுளாக இருக்கிறதுனால நம்ம எங்கே வேணால் கொண்டும் போகலாம். ஆனால் இதில் இருக்கிறது நார்மலான ரோலர் தான். ஸோ ஆட்டோமேட்டிக் ரோலர் இருக்கிற ஒரு டப் வாங்கலான்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் போர்ட்டபிளாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இதில் 8 மேனுவல் ரோலர் இருக்குது. அதனால் என்ன ஆகும்னா, நம்ம கால் வைக்கிறப்போ நல்லா மசாஜ் ஆகும், ப்ளஸ் பிளட் சர்க்குலேஷனும் இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஃபுட் ஸ்பா மிஷினில் பபிள்ஸும் க்ரியேட் பண்ணோம். பபிள்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யாருக்காவது ரொம்ப ஜாயின்ட் பெயின் இல்லைனா மசில் பெயின் இருந்ததுன்னா அது வந்து க்யூர் பண்ணும். இந்த மிஷினில் இன்ஃப்ரா ரெட் லைட் இருக்குது. இந்த இன்ஃப்ரா ரெட் லைட் ப்ரொடியூஸ் பண்ணுற எனர்ஜி நம்ம காலில் இருக்கிற ஜெர்ம்ஸும் பாக்டீரியாஸும் ரிமூவ் பண்ணிவிடும்னு சொல்கிறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மல் டப்பில் வந்து நம்மளே ஹாட் வாட்டர் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபுட் ஸ்பா மிஷினில் நார்மல் வாட்டர் போர் பண்ணால் போதும், ஹாட் வாட்டரை நம்மளே தேவையான அளவுக்கு டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம், டைமர் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் நம்ம கால் வந்து சூத்திங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஒரு பபுள் மசாஜர் அந்த பட்டனையும் நம்ம கிளிக் பண்ணணும்னா ஆன் பண்ணிக்கலாம். வாட்டர் ஹாட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த லாவெண்டர் பாத் சால்ட் யூஸ் பண்ணிக்கலாம். லாவெண்டர் பாத் சால்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பெனிஃபிட் வந்து நம்ம மைண்ட் ரிலாக்ஸிங்காக வச்சுக்கும், ப்ளஸ் ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வைக்கும். இப்போ வந்து 30 மினிட்ஸ்க்கு நம்ம கால் வந்து இந்த பாத் சால்ட்டை சோக் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். அதே 12 மினிட்ஸ்க்கு நம்ம சோக் பண்ணோன்னா மசில் பெயினை ரெடியூஸ் ஆகும். 20 மினிட்ஸ் சோக் பண்ணோன்னா ஸ்கின் சாஃப்ட் ஆகும். அதே மாதிரி இதில் லாவெண்டர் இருக்கிறதுனால நம்ம காலும் வந்து ஃப்ராக்ரண்ட்டாக இருக்கும். ஆனதுக்கப்புறம் நம்ம கிளீனிங் ப்ராசஸ்க்காக சில டூல்ஸ் வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கிட்டாவே வருது. ஸோ இதில் பைலர் இருக்குது, ஷேப்பர் இருக்குது, ஸ்க்ரேப்பர் இருக்குது. இது மூணுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பெடிக்யூர் பண்ணுறப்போ. அண்ட் இது கூடவே வந்து நம்ம இந்த பெடிக்யூர் ப்ரஷ், இது ஸ்பெசிஃபிக்காக பெடிக்யூருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவாங்க, ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மல் ப்ரஷ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு மேனுவலாக க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த எலக்ட்ரிக் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கூடவே சார்ஜரும் வருது. இது பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா ஷார்ப்பனிங், பாலிஷிங், ட்ரில்லிங், கிரைண்டிங், இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்குது. இதே மாதிரி டூல் கிட்டை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நெயில் கட்டர் இருக்குது, சிசர்ஸ் இருக்குது, அப்புறம் ஷார்பன் பண்ணுற டூல்ஸ் இருக்குது, காவிங் பண்ணுற டூல்ஸ் இருக்குது. சில பேருக்கு வந்து கியூட்டிகல்ஸில் எக்ஸஸ் டர்ட் இருக்கும், அது எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த டூல் கிட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். க்ளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கால் இன்னும் ஹைஜீனாக வச்சுக்கிறதுக்கு நம்ம இந்த விஎல்சிசி காம்போ பேக்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா கிளென்சரும் இருக்குது, ஸ்க்ரப்பும் இருக்குது, ஃபுட் க்ரீமும் இருக்குது, ப்ளஸ் ஆன்டி டேன் பேக்கும் இருக்குது. கிளென்சர் பார்த்தீங்கன்னா போஸில் அதிகமாக டர்ட்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணும். ஸ்க்ரப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நார்மலாக டெட் செல்ஸ் இருந்ததுன்னா அதையும் ரிமூவ் பண்ணிவிடும். ஃபுட் க்ரீம் வந்து நம்ம கால் நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஆன்டி டேன் பேக் வந்து இப்போ நீங்கள் வெயிலில் ரொம்ப சுற்றுறீங்க அப்படின்னா கால் வந்து சீக்கிரமாகவே டேன் ஆகும். ஸோ இந்த டேனை வந்து இது ரிமூவ் பண்ணிடும். பேக், கிளென்சர், ஸ்க்ரப் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம் காலை. அதுக்கப்புறம் ஒரு க்ளீன் காட்டன் டவல், இந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வச்சு நம்ம காலை நல்லா வைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கால் ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் கூட அப்ளை பண்ணிக்கலாம். முன்னாடி நான் சொன்ன காம்போ பேக்கை வந்து நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இந்த காம்போ பேக்கை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். இதில் வந்து சேம் கிளென்சர் இருக்குது, ஸ்க்ரப் இருக்குது, ஃபுட் க்ரீம் இருக்குது. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா,
இதில் வந்து ஃபுட் ஸ்ப்ரே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு காலில் நிறைய வெடிப்பு இருந்ததுன்னா அதை வந்து நீங்கள் இந்த ஃபுட் ஸ்ப்ரே ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தாலே காலில் இருக்கிற வெடிப்பு குறைஞ்சிரும். ஸோ இது அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணிட்டு வரலாம். இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால உங்கள் காலும் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஹைஜீனாகவும் இருக்கும். பார்லரில் பண்ணுற மாதிரியே வீட்டில் பெடிக்யூர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேவைப்படுது, என்னெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இதில் ஏதாவது ஒன்று வாங்கணும் இல்லைன்னா மொத்தமாக வாங்கணும்னு நினச்சா கூட நீங்கள் வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அன்புடன், ஆஃபியா.